Hello guys, welcome back to Holy Gangstar channel. Nama channel la amirkana video na paaka poringa na ipo irusna tamila panna release panirukka padam da Hard Hit. So idu pathina or mulka mulka or Korean movie. So indha padam eppadi irukku indha padathoda dubbing eppadi irukku indha padathoda kadha enna ellathayum indha video la short review ah paakalam guys. Video ku la porathukku munna nama channel pagara pusa vandirundinga marakama red color subscribe button alladhu kuda ver notification bell alladhu naanga porra videos ungala on time notification vandrum. Nama channel oda social media page link la kile description la so follow panichinga ungala varna marakama alkalinga seri vaanga ipo video ku la போலாம். ஹார்ட் ஹிட் இந்த படம் பார்த்தீங்கன்னா 2021 போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான சவுத் கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஆக்ஷனாகவும் ரொம்ப த்ரில்லராகவும் ரொம்ப ட்விஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த படம் சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஒரு முழுக்க முழுக்க சவுத் கொரியன் ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 7 பில்லியன் வான வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க பட்ஜெட் போட்டு. ஸோ ரொம்ப ஹை பட்ஜெட் மூவி தான். அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வேர்ல்டு வைட் அந்த படத்துக்கு. இந்த படத்தில் இருக்க அந்த ஒரு மிஷுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு மிஷுமே ரொம்ப த்ரில்லராகவும் ரொம்ப ட்விஸ்ட்டாக இது வச்சிருப்பாங்க இந்த படத்தை. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங்கில் பார்க்க ரொம்ப சூப்பராகவும் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம். இந்த படத்தோட கதை எனக்கு தெரிஞ்சால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பூஷன். ஸோ பூஷன் கூட ஒரு பேங்க் கூட மேனேஜர் தான் நம்ம ஹீரோ வந்து இருப்பார். ஸோ அப்படி மேனேஜராக இருக்கும்போது அவர் கேட்க வச்சு வேலை வந்து இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் நேரம் கிடைக்கும் போது தன்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட பசங்களை கூட்டிகிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான கால் வருது, ஒரு மிஸ்டீரியஸ் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அந்த காலில் அந்த செய்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் சீட்டு கீழே நான் பாம்பு வச்சிருக்கேன், அந்த பாம்பு வந்து நீ ஏஞ்சா விடுச்சிடும் கண்டிப்பாக. ஸோ நீ ஏஞ்சிக்காம என்ன நான் சொல்கிறேன் நல்லா செய்ய அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அவன் வந்து பிராங்க் கால் பண்ணுறான்ட்டு நம்ம ஹீரோ போக போக அந்த காலை கட் பண்ணிட்டு பாம்பு சீட்டு கீழே இருக்குன்னு நம்பவே இல்லை. ஸோ போக போக அந்த கால் பண்ணுவேன் உங்கள் சீட்டு கீழே பாம்பு தான் இருக்குன்னு நம்ப வச்சிடறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு சீட்டு விட்டு ஏன்ச்சா பாம்பு கண்டிப்பாக வெடிச்சிடும். ஸோ என்னென்னலாம் பண்ணார் அவன் சொன்னதாக செஞ்சாரா இல்லையான்னா இந்த படத்தோட கதையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக எடுத்து வச்சிருப்பாங்க இந்த பாட்டு சொல்லி ஆகணும். இந்த படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ஸோ அதுக்கப்புறம் அந்த சீட்டுக்குள்ள பாம்பு இருக்க அந்த சீன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும் அந்த படம். படத்தோட டியூரேஷன் பொறுத்தளவுக்கும் 1 hour 34 minutes கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஃபஸ்ட் செகண்ட்லேருந்து லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் ஐ மீன் இந்த படத்தோட எண்டிங்காக ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் ஒரு சில த்ரில்லராகவும் ஆக்ஷனாகவும் இருந்தாலும் ஸோ போக போக இந்த படம் வந்து கொஞ்சம் சேடாகவும் போக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோட ஃபேமிலியோட சேட் ஸ்டோரியாகவும் இந்த படம் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் வந்து சேடாக போக ஆரம்பிக்கும். கொரியனில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப கலை கடிச்சு இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கஷன் வந்து ஏன்னா இந்த படம் வந்து அந்தளவுக்கு வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு கொரியனில் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படம் இந்தியாவில் ஸ்ட்ரீம் ஆகும்போது உண்மை வேற லெவல் ரீச் ஆயிருக்கு. இந்த படத்தை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பற்றி சொல்லலாம். இந்த படம் சிலத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்லோவாக போக்குற விதமாக கொஞ்சம் ட்விஸ்ட்டில் வைப்பாங்க இந்த படத்தில். ஸோ அதான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி ஆகணும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சவுத் கொரியனில் மட்டும் ரிலீஸ் ஆனாலும் ஸோ அதுக்கப்புறம் சைனீஸ் இங்கிலீஷ் ஸ்ட்ரீம் பண்ணாங்க இந்த படத்தை. ஸோ அதுக்கப்புறம் போக போக இந்தியாவில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இப்போ இந்த படம் ஹிந்தி தெலுங்கு தமிழ் அது மட்டும் இல்லாமல் சில லாங்குவேஜ் டப் பண்ணி ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்துருக்கு அந்த பெருசாக இருக்காது. பெரிய காஸ்டிங்கில் ஒரு 4-5 பேர் தான் காஸ்டிங் பண்ணிருப்பாங்க இந்த படத்துக்கு. குறிப்பாக அவங்க ஹீரோவாக அந்த கால் பண்ணுவேன் அவங்க ரெண்டு பேரும் பேஸ் பண்ண இந்த படமே மூவ் ஆகிட்டு இருக்கும் முழுக்க முழுக்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த படம் முழுக்க கேரக்டர்ஸ் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த படம் கண்டிப்பாக கொரியன் மூவிஸ் ஃபேன்ஸு கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒருத்தான படமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த படம் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படம் IMDb 6.1 வாங்கிட்டு எனக்கு 10.6.1 வாங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு செம்மையான படம் தான். ஸோ இந்த படத்தை பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கும் நம்ம டெலிகிராம் சேனலுக்கு தமிழ் டப்பிங் பற்றி பேசணும் தமிழ் டப்பிங் அஃபிஷியல் டப்பிங் தான். ஸோ பார்க்க ஆசைப்படுறோம் செக் பண்ணி பாருங்கள். சரி கைஸ் இந்த வீடியோ பிடிச்ச நல்லா இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஹாலி கிங்ஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ்.